ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ யூடியூபர்ஸ் என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன், அதை நான் எப்படி ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதை ஆரம்பித்து ஒரு 15 டேஸ்க்குள்ளே தான் ஆகுது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 140 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த 140 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இந்த 10 நாளைக்குள்ளேயே வந்து எனக்கு ஒரு 100+ வந்துருச்சுங்க. நல்லா வீடியோஸ் வந்து இப்போ நான் ஷார்ட்ஸ் போட்டேன்னா எனக்கு வந்து வியூஸே 200-400+ போயிட்டுருந்துச்சு. நல்ல ஷார்ட்ஸ்லாம் வந்து எந்த ஷார்ட்ஸுமே வந்து எனக்கு ஒரு சிங்கிள் டிஜிட்டில் அந்த மாதிரிலாம் போகவே போகாது. நல்லா வியூஸ் போயிட்டுருந்துச்சு. எனக்கு டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைபர்ஸும் ஏற ஆரம்பித்தாங்க. ஒரு பாஸ்ட் ஃபியூ டேஸில் எனக்கு வந்து என்னாச்சுன்னா, என்னோடய சேனலே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது. எந்த ஒரு வியூஸுமே போகலை, எந்த ஒரு சப்ஸ்கிரைபருமே புதுசாக ஆட் ஆகலை. எக்ஸிஸ்டிங் வீடியோஸ் கூடமே எதுவுமே வியூஸ் போகலை, பெருசாக எதுவுமே போகலைன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் நான் புதுசாக ஏதாவது வீடியோ போட்டாக்கா அதில் வந்து சிங்கிள் டிஜிட் வியூஸு ஆர் நோ வியூஸு அப்படின்னு தான் போயிட்டுருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் என்ன சொன்னாங்கன்னா, நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு எதுவுமே வந்து அவங்களோட ஃபீடில் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு 2-3 days அந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் புது ஒரு யூடியூபர் தான். புதுசாக யூடியூப் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, YT ஸ்டூடியோன்ற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல். இது வந்து நம்ம வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். அந்த ப்ளஸ் ஐக்கான் வச்சு யூடியூப் அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம யூடியூப் யூஸ் பண்ணுவோம். அந்த வீடியோவை மேனேஜ் பண்ணுறது, அந்த வீடியோ மேனேஜ்மெண்ட் எல்லாமே இந்த YT ஸ்டூடியோவில் தான் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப தேவை. ஸோ இப்போ இஷ்யூக்குள்ளே வந்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு இஷ்யூஸ் இருக்குது. என்னோடய சேனலில் இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போ நான் அதை எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா, தெரிகிற ஸ்க்ரீன் பிரிண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட் வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட்டு தாங்க இது. அதோட அனாலிட்டிக் ஸ்க்ரீன் தான் இது. இப்போ வியூஸில் பார்த்தீங்கன்னா 13 வியூஸு டவுன் ஆரோ மார்க்குன்னு போட்டிருக்கு. கீழே வந்து 22-219 போட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னா, யூஷுவலாக என்னோடய ஷார்ட் வியூஸ் வந்து அட்லீஸ்ட் 22-290 வரையுமாவது போயிட்டுருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 13 தான் இருக்குது, டவுன் சிம்பிள் காட்டுது. ஸோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு காட்டுது. இதுதான் வந்து இஷ்யூ, வியூஸே போகலை. இந்த மாதிரி தான் எனக்கு நிறைய வீடியோஸ், நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே அந்த ஒரு 2-3 days நான் சொன்னல எதுவுமே ஒர்க் ஆகலைன்னு சொல்லி, அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. இதை வந்து நான் எப்படி சரி பண்ணேன் அப்படின்னா, YT ஸ்டூடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. YT ஸ்டூடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா, உங்களோட டாப் ரைட் கார்னரில் உங்களோட ஐக்கான் இருக்கும். அதாவது உங்கள் யூடியூப்பில் நீங்கள் என்ன ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்களோ உங்கள் ப்ரொஃபைல் இது பிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே என்ன ஆப்ஷன்ஸ் வரும்னு பாருங்கள். கீழே வந்து சென்ட் ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது யூடியூபை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் அவர்ஸ் அது கம்ப்ளீட் ஆனால் தான் எலிஜிபிலிட்டி மானிட்டைசேஷனுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது. அப்படி மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளாக இருந்தால் டைரெக்டாக வந்து சேட் சப்போர்ட் டீமோட நம்ம சேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது அது இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சென்ட் ஃபீட்பேக் கொடுத்து நம்ம அவங்களுக்கு மெயில் தான் சென்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம மெயிலில் வந்து நம்ம இங்கிலீஷில் தாங்க டைப் பண்ணணும். இப்போ சென்ட் ஃபீட்பேக்குன்னு நம்ம கொடுத்ததுக்கப்புறமா, நீங்கள் வந்து இந்த மெயில் பேஜ் ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. இதில் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற இஷ்யூவை ஷார்ட் அண்ட் கிரிப்ஸ் ஷார்ட் அண்ட் இதுவாக வந்து கிறிஸ்பாக நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு
அதுக்கப்புறமா அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் இமெயில் சென்ட் ஆகிடும். கீழே ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. பட்டு எனக்கு எப்படி நான் பண்ணேன்னா, இப்போ நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஃபுல்லாக வெளியில் வந்துட்டு நீங்கள் எந்த ஸ்க்ரீன் பிரிண்ட்டை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்க்ரீனை ஜஸ்ட்டு YT ஸ்டுடியோவில் ஆக்சஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி சென்ட் ஃபீட்பேக் ஆப்ஷனுக்குள்ளேயே ரிட்டன் வாங்க. ரிட்டன் வந்துட்டு நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டு நம்ம வந்து டைப் பண்ண டெக்ஸ்ட்டு போயிருக்கோம், திருப்பி அந்த மெசேஜை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்தீங்களா அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரீன் பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா, நம்ம எந்த ஸ்க்ரீனை வச்சுட்டு வந்தோமோ அதே ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இதில் லோட் ஆகும். அதை ஜஸ்ட்டு ஹைலைட்டர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ட்ரையாங்கிள் பட்டன் கிளிக் பண்ணாக்கா நமக்கு மெயில் சென்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு டைம் மட்டும் அனுப்பிச்சா சரியாகவே இல்லை எனக்கு. இந்த மாதிரி நான் வந்து பல டைம் அனுப்பினேன். ஒரு மேக்ஸிமம் 4 to 5 டைம்ஸ் நான் வந்து மெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி இஷ்யூவை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சென்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் அதுக்கப்புறமா எனக்கு அந்த மாதிரி ஒரு 4 to 5 டைம்ஸ் சென்ட் பண்ணி எனக்கு வியூஸ் வந்து கொஞ்சம் பெட்டராச்சு. ஒரு சிங்கிள் டிஜிட்டில் இருந்து டபுள் டிஜிட் ஆச்சு. சப்ஸ்கிரைபர்ஸும் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஃப்ரீஸில் இருந்து கொஞ்சம் அந்த சேனல் வந்து வியூஸ் பெட்டராக போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா பயப்படாதீங்க. சென்ட் ஃபீட்பேக் ஆப்ஷன் மூலமா இமெயில் யூடியூப்க்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட இஷ்யூ வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பட்டிங் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி என்னென்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணால் எப்படி என்ன எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். இப்போ நான் எப்படி இஷ்யூ சால்வ் பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை விட ஒரு பெட்டர் ஐடியா ஏதாவது தெரிஞ்சிருந்தால் அதையும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.